ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறஜிலை. கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நம. மகாகணபதஜே நம. பார்வதி பரமேஸ்வராஜ நம. சுப்பிரமணியாஜ நம. நவகிரகேபியோ நம. எல்லாம் அல்ல, உமையொருபாகன் திருவருள் கூட்டி வைத்த வண்ணம் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நாம் இப்பொழுது காணக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, மங்களகரமான விகாரி வருடம் கார்த்திகை மாதம், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்குது, அதிர்ஷ்டமான எண்கள், அனுகூலமான திசை, வணங்க வேண்டிய தெய்வங்கள், சந்திராஷ்டப தினங்கள், இவையெல்லாம் பார்க்குற வகையில் மாத ராசி பலன் அப்படிங்கிற அடிப்படையில் கார்த்திகை மாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் இந்த மாத ராசி பலன்களை பார்த்து மகிழ்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து 12 ராசிக்கு உண்டான மாத ராசி பலன்களை திருச்சமயம் காண்போம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பார்வதி பரமேஸ்வராபியான் நமஹ. நமோ நாராயணாய நவகிரகேபியோ நமஹ. பேரன்பு சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் துலாம் ராசி அப்படிங்கிற ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். பொதுவாக துலா ராசி அப்படின்னு எடுத்துனோம்னால், சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சுக்கரனுடைய வீட்டில் பிறந்ததுனால கலத்திரக்காரகன் சுக்கரன், தனகாரகன் சுக்கரன். அப்போது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாம் எப்போவுமே இருக்கும். அப்புறம் செல்வத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால என்றைக்கும் செல்வ செழிப்போடு இருப்பீங்க, தான தர்மங்கள் சிறந்து விளங்குவீங்க. எப்படியாவது கடுமையாக பாடுபட்டு செல்வத்தை சேர்க்கணுங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள், மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்கள். அப்பேற்பட்ட அந்த சுக்கரனுடைய திருவருளால் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ராசிநாதனான சுக்கர பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். ஹிமகுந்து மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவர்த்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தறிந்து அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பிரார்த்தித்து, சுக்கரமூர்த்தி சுபமக ஜீவாய் வக்கிரம் இன்றி வர மிகத் தருவாய், வெள்ளி சுக்கர வித்தகமேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளி. நமக்கு இருக்கக்கூடிய வக்கர புத்திகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அடியார்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாக, என்றைக்கும் சுபகாரியமாக, சந்தோஷமாக, மனதை இனிமையாக வைத்திருக்க அருள் புரிகின்ற சுக்கர பகவானுடைய திருவருளினாலே இந்த மாத ராசிபுரம் பிரகாரம் தங்களுடைய ராசியிலே செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறது. அதனால் மிகுந்த யோகங்கள், பல நாட்களாக உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகும். சகோதர சகோதரர்கள் மூலமாக அனுகூலம் உண்டு. செவ்வாய் அப்படிங்கிறதுனால சகோதரக்காரகன், புதிதாக பூமி, மனை, வீடு, இடம், தோட்டம், விவசாய பூமி, கார்டன் அமைத்தல் இதெல்லாம் நடக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, பூமி வியாபாரம் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக இருக்கும். விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகுந்த அதிக மகசூல் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிகமாக இந்த மாதத்தில் நமக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். ராசியிலே புதன சஞ்சரிக்கிறதுனால கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே படிச்சுட்டே இருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள், வித்யார்த்திகள்னு பேர் அவளுக்கு, எப்போவுமே ஆயுள் முடிவுக்கு அதை ஒன்று படிச்சுட்டே இருக்கிறவங்க வித்யார்த்திகள், நிறைய புக்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க, புக்ஸ் கலெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினமாக விளங்குது. ரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்க்கை, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை குறைந்து செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் ஏற்படும், அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு மாதம். அரசியல்வாதிகள்,
மற்றும் அரசு துறையில் மருத்துவத்துறை, இராணுவத்துறை, காவல்துறை, பொதுப்பணித்துறை இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஊதிய உயர்வு, பணி உயர்வு, கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் இப்படியெல்லாம் கிடைச்சி நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குது. ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு கேது சனி செஞ்சிருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் செலவை கட்டுப்படுத்துகிறோம். வீணாக ஆடம்பரமாக டாம் டூம்னு செலவு பண்ணோம்னா இருக்கிற பணமெல்லாம் போயிடும். அதனால் அளவாக எண்ணி ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்டாக செலவு பண்ண வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குது. அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு குரு கேது மூணில் சேர்ந்துருக்கிறதுனால ஆன்மீக செலவுகள் அப்படிங்கிறது இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை அளிக்கிறது, வீட்டில் ஹோமம் பூஜைகள்லாம் பண்ணிக்கிறது, அல்லது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் கழிக்கிறதுக்காக, இப்போ எங்கிட்டே ஜாதகம் பார்க்குறீங்க நான் பரிகாரம் சொல்கிறேன் அப்படின்னா அதற்குண்டான பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி செலவுகள்லாம் இந்த மாதத்தில் தங்களுக்கு இதாக இருக்கும். ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு மிகுந்த நன்மை, பாக்யஸ்தானத்தில் ராகு. அதனால் வீட்டில் உட்காந்தாலே போகிறோம், காசு தானாக தேடி வரும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்கள் மூலமாக அதிர்ஷ்டம், யோகம், தனவரவு, செல்வம், புகழ், பெயர், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே கிடைக்கும். நம்மளுடைய வாரிசுகள் மூலமாக மகிழ்ச்சிகள் பெற வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கும். பொதுவாக இந்த துளாராசி அப்படின்னு எடுத்துனோம்னால் இந்த மாதத்தில் மிகுந்த பல நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது. 90% நன்மைகள் தங்களுக்கு ஏற்படும். அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகளும், அரசியல்வாதிகள், கலைத்துறை, பெண்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடிய அனைவருக்கும் 80% நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகிறது. தங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தா, அந்த முக்கியமான பணிகளில் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய தினம் சந்திராஷ்டமம். கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பகல் 12:11 முதல் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை இரவு 7:47 வரை சந்திரிக்கிறது. எனவே அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்க்கணும், புதிய பணிகள்லாம் துவங்கக்கூடாது, இறை வழிபாடு செய்யணும். தங்களுக்கு அனுகூலமான வண்ணம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதத்தில் வெள்ளை சிகப்பு, அனுகூலமான எண்கள் பார்த்தா 2, 5, அனுகூலமான திசைன்னு பார்த்தோம்னா கிழக்கு, தெற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியர், முருகப்பெருமான். ஓம் சரவண பவ அப்படின்னு டெய்லி காலையில் எந்திரிச்சு குளித்து முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அன்றாட பணிகளை துவங்கினால் இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு ஒரு இனிமையான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்களுடன். உங்களுடைய ஜோதிட குரு டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர். நாம் தற்சமயம் இந்த கார்த்திகை மாத 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை எல்லாம் பார்த்தோம். இந்த பொதுவான ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து இதில் வந்து எல்லாத்துக்கும் அதே ராசி பலன் மத்தியமமாக இருக்கும். அதை விட அவங்கவுங்க லக்ன ரீதியாக சொந்த ஜாதக பிரகாரம் தற்சமயம் இருக்கக்கூடிய திசா புத்திகள் இதெல்லாம் பார்த்தா தான் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். எனவே அவரவர்கள் ஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865093707 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு, இதுதான் வாட்ஸ்அப் நம்பரும், வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அல்லது பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த இடம் இதெல்லாம் அனுப்பிச்சு வச்சாலும் நாங்கள் ஜாதகம் பார்த்து தெளிவாக கூறுவோம், பரிகாரங்களும் சொல்லுவோம், தங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வும் சொல்லுவோம். அதற்குண்டான குரு தட்சிணை என்னங்கிறத ஃபோன் பண்ணி தெரிஞ்சுன்னு நீங்கள் அதை அனுப்பிச்சு வச்சா சிறப்பாக ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் வாயிலாக பரிகார ஹோமங்கள், யாகங்கள், பரிகாரம் நாங்களே பண்ணி வைக்கிறோம். அதனால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அதில் கலந்துண்டு பயன்பெற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி தங்களை கவர்ந்திருந்தால் எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி உதவுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.